இந்தியா தனது வெளியுறவு கொள்கைகளில் ஒரு நடுநிலை கோட்பாட்டை கடைபிடித்து வந்தாலும் உக்ரைன் போரின் விளைவாக மாறும் உலக சூழல்களால் தன் மக்கள் சிறிதளவும் பாதிக்கப்படக்கூடாது என நினைத்தது. அதனால் ரஷ்யா பக்கம் இந்தியா சாய்ந்தாலும் போரை ஆதரிக்கவில்லை. அதே சமயம் இந்தியாவை தனது பக்கம் இழுக்க முயற்சிக்கும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் பிடியிலும் இந்தியா சிக்கவில்லை. பிராந்திய ரீதியில் தனது பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து அதே சமயம் குறைந்த விலையில் எரிபொருட்கள் பெற்று இப்போது முன்பை விட ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்பில் உள்ளது. எவ்வளவு தடைகள் விதித்தும் ரஷ்யாவை வீழ்த்த முடியாமல் ஏமாந்து போன மேலை நாடுகள் இப்போது அந்நாட்டுக்கு துணை புரியும் இந்தியாவை வளைக்க கடைசி முயற்சி ஒன்றை எடுத்தன. அதாவது ரஷ்யாவிடம் இருந்து தங்கள் எச்சரிக்கையை மீறி மற்ற நாடுகள் பெறும் கச்சா எண்ணெய்க்கு விலை வரம்பு விதிக்கும் திட்டத்தினை அறிவித்தன. சென்ற வாரம் கூடிய G7 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் குழு இந்த திட்டத்தை அறிவித்தது. ஆனால் ரஷ்யா G7 நாடுகளின் விலை வரம்பு திட்டம் முட்டாள்தனமானது என்றும் இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் கூறியது. குறிப்பாக அதிக அளவில் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கும் இந்தியாவை குறிவைத்தே G7 நாடுகள் இந்த விலை வரம்பு திட்டத்தை முன்மொழிந்தன. இதன் மூலம் ரஷ்ய எண்ணெய்க்கு மாற்றாக மிக குறைந்த விலையில் எரிபொருட்களை தாங்கள் அளிக்க வழிவகை செய்வதாக கூறினர். இந்நிலையில் எந்த நிலையிலும் G7 நாடுகளின் விலை வரம்பு திட்டத்தில் இந்தியா சேர்ந்துவிடக் கூடாது என எண்ணிய ரஷ்யா இப்போது இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய்க்கு முன்பை விட அதிக விலை குறைப்பு வழங்குவதாக பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை கூறுகிறது. மேலும் G7 நாடுகள் விதிக்க முயற்சிக்கும் எண்ணெய் விலை உச்சவரம்பு பொறிமுறையை இந்தியா ஏற்றுக்கொள்ள ரஷ்யா விரும்பவில்லை என்றும் அதனால் சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து ரஷ்ய எண்ணெய் பீப்பாய்க்கு $6 குறைவாக இருப்பதாகவும் கூறியுள்ளது. மேலும் இந்த புதிய சலுகையின் மூலம் ஈராக் எண்ணெயை விட ரஷ்ய யூரல் வகை கச்சா எண்ணெயை இந்தியா குறைவான விலையில் பெறும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என்றும் அப்பத்திரிகை கூறியுள்ளது. இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் கூறுகையில், G7 நாடுகளின் விலை வரம்பு திட்டத்தை இந்தியா ஆதரிக்கக்கூடாது என்பதே எங்களின் விருப்பம் என்றாலும் அனைத்து பங்குதாரர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இந்த பிரச்சினை குறித்து முடிவு எடுக்கப்படும். இந்த கணிசமான தள்ளுபடிகள் கடந்த 2 மாதங்களில் ஈராக் வழங்கியதை விட செங்குத்தானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ரஷ்யாவின் சமீபத்திய இந்த விலை குறைப்பு சலுகை ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடனான உறவில் இந்தியா ஒரு கயிற்றின் மீது நடந்து சாகசம் புரிவதை காட்டுவதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். நாம் உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன்பு நமது கச்சா எண்ணெய் மொத்த இறக்குமதியில் ரஷ்யாவிடம் இருந்து 1% மட்டுமே வாங்கி வந்தோம். இப்போது நமது மொத்த இறக்குமதியில் 20% அதிகமாக ரஷ்யா பூர்த்தி செய்து வருகிறது. இதனால் சவுதி அரேபியாவை இந்தியா ஏற்கனவே 2வது இடத்தில் இருந்து அகற்றியது. இதன் மூலம் ஈராக் இந்தியாவிற்கு எண்ணெய் சப்ளை செய்யும் முதல் நாடாக மாறியது. ரஷ்யா மற்றும் ஈராக்கிடம் இருந்து இந்தியா மிகவும் தள்ளுபடி விலையில் எண்ணெய் வாங்குகிறது என்பதுதான் இதன் முக்கிய அம்சமாகும். சவுதி அரேபியா இடத்தை ரஷ்யா பிடித்த பிறகு இந்திய சந்தையை நாமும் இழந்து விடுவோம் என்று ஈராக் பயந்தது. இதனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ரஷ்ய விலையை விட $9 குறைவான விலையில் இந்தியாவிற்கு எண்ணெய் வழங்கியது. ஒரு பீப்பாய்க்கு $93 என்ற விலையில் ஈராக் இந்தியாவிற்கு 1 நாளைக்கு 1.39 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை வழங்கியது. இதன் மூலம் ஈராக்கில் இருந்து பெறும் எண்ணெய் அளவு சென்ற May இருந்து 26% அதிகரித்தது. ஈராக்கில் இருந்து போட்டி அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு அதிக லாபகரமான வகையில் புதிய விலையில் எண்ணெய் தர ஒப்புக்கொண்டுள்ளது. முன்னதாக ரஷ்யர்கள் யூரல் வகை கச்சா எண்ணெயை மட்டுமே இந்தியாவுக்கு வழங்கினர். அதே சமயம் அவர்கள் ஐரோப்பாவிற்கு அனுப்பும் எண்ணெயை நிறுத்தினர். இதனால் அவர்களிடம் உபரியாக இருக்கும் எஸ்போ வகை எண்ணெய் மற்றும் காஸ்பியன் பைப்லைன் கன்சார்டியம் போன்ற பிற கலவை எண்ணெயும் இந்தியாவிற்குள் இப்போது நுழைகின்றன. எஸ்போ கலவை உண்மையில் ரஷ்ய அரசின் முதன்மை கச்சா எண்ணெயாகும். இது மேற்கத்திய நாடுகளால் விருப்பத்துடன் வாங்கப்படும் ஆயில் ஆகும். இப்போது இவை இந்தியாவை நோக்கி திருப்பிவிடப்படுகிறது. மேலை நாடுகள் தடை விதித்தும் இந்திய எண்ணெய் துறை தடைகளை சாதகமாக்கிக் கொள்வதில் மும்முரமாக உள்ளது. இதனால் மேலை நாடுகள் கடும் கோபம் அடைந்துள்ளன. ரஷ்ய எண்ணெய் புழக்கத்தை தடுக்க அமெரிக்கா தலைமையில் G7 உள்ளிட்ட மேலை நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. ஆனால் கிட்டத்தட்ட அனைவரும் தோல்வியடைந்தனர். அவர்கள் முதலில் சீனாவிற்கு எதிராக இந்தியாவை வலுப்படுத்துதல், குவாட் அமைப்பை புதுப்பித்தல் மற்றும் இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பை நிறுவுதல் போன்ற மென்மையான நடவடிக்கைகளை முயற்சித்தனர். அவர்களின் திட்டத்தின்படி விஷயங்கள் நடக்காத போது
அவர்கள் மத சுதந்திரம் குறித்து இந்தியாவுக்கு விரிவுரை வழங்குவது, நமது வெளியுறவு அமைச்சரை போருக்கு நிதியுதவி செய்கிறார் என பழி போடுவது போன்ற கடினமான தந்திரங்களை முயற்சித்தனர். அதன் முயற்சிகள் தோல்வியடைந்ததால் அமெரிக்கா ஒரு புதிய திட்டத்தை வகுத்தது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்ய எண்ணெயை மலிவான விலையில் தொடர்ந்து வாங்க வேண்டும் என்று கூறி விலைவரம்பு தந்திர திட்டம் வகுத்தனர். ஆனால் மேற்கத்திய நாடுகளின் புதிய திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ளும் நாடுகளுக்கு எண்ணெய் மற்றும் பிற பொருட்களை ஏற்றுமதி செய்வதை முழுவதும் நிறுத்துவதாக ரஷ்யா கூறியது. இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் அமெரிக்காவின் இந்த தந்திர திட்டம் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் அமெரிக்கா தன்னால் பயங்கரவாத நாடு என அறிவிக்கப்பட்ட பாகிஸ்தானுக்கு $450 மில்லியன் F-16 கடற்படை ஆதரவு திட்டங்களை வழங்கியுள்ளது. இந்தியா இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் இந்தோ பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பில் இருந்து விலகிவிடுவதாக எச்சரித்துள்ளது. அமெரிக்கா பயங்கரவாத தேசத்துடன் நட்புறவுடன் ஈடுபட்டால் இருதரப்பு உறவுகள் தடையின்றி தொடர முடியாது என்பதை இந்தியா அமெரிக்காவிடம் இதன் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தோ பசிபிக் பொருளாதார கூட்டமைப்புக்கு இந்தியா இப்போது கொடுத்துள்ள அச்சுறுத்தல் இந்தோ பசிபிக் பாதுகாப்பில் ஆர்வம் கொண்ட G7 நாடுகளை கதிகலங்க செய்துள்ளது. இதன் மூலம் அந்நாடுகளின் கடைசி முயற்சியான ஆயில் கேப் மூலோபாயம் தோல்வியடைந்துள்ளது. அதே சமயம் மேற்கத்திய நாடுகள் முன்னெடுத்த இந்த தந்திர திட்டம் ரஷ்யாவை இந்தியாவிற்கு அதிக சலுகைகளை கொடுக்க வைத்துள்ளது. இதன் மூலம் மேலை நாடுகள் தனது தலையில் தாங்களே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.